நான் மோசம் போய்விட்டேன் மகாராஜா. எழுந்திரசா, இருட்டு உலகத்தில் என்ன நடந்தது? இந்த பாவியை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பின்னர் நடந்ததை சொல்லுகிறேன் மகாராஜா. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. இல்லையென்றால் ரசாக் இப்படி ஒரு அடிமை போல மன்னரின் காலையில் விடமாட்டான். உன்னை மன்னிக்கிறேன் ரசாக், நடந்ததை சொல். மகாராஜா, இருட்டு உலகத்திற்கு மூசா என்று ஒருவன் வந்தான். என்ன உளறுகிறாய்? செத்து போன மூசா எங்கிருந்து வந்தான் இருட்டு உலகத்திற்கு? எனக்கும் அதுதான் குழப்பம் அல்ல. ஆனால் அவன் தன்னை மூசா என்று தான் அறிவித்துக் கொண்டான். நான் மூசா இறந்ததை மட்டும்தான் தெரிந்தவன். ஆனால் இந்நிலையில் வந்து போனது மூசாதானா என்பதை ஆராய்ந்து பார்க்க என்னால் முடியவில்லை மல்லா. சரி, நடந்ததை சொல். எல்லாரையும் அழைத்து போக வந்திருக்கிறேன் என்று சொன்னான் மூசா. நானும் என் வாடுக்கு விருந்து கொடுக்க நினைத்து அவனை மரண விளையாட்டிற்கு அழைத்தேன். நாங்கள் இருவரும் விளையாடினோம். இடையில் விதி ருத்ரதாண்டவம் ஆடிவிட்டது மன்னா, ருத்ரதாண்டவம் ஆடிவிட்டது. என்ன வேலை செய்து விட்டாய்? இது புதலகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். அமைச்சரே, உணர்ச்சி வசப்படாதேன். தவறி போன காரியத்திற்கு வருத்தப்பட்டு பயனில்லை. ஆக வேண்டியது 1000 இருக்கிறது. சொல்லுங்கள் மன்னா. அந்த பொடிப்பையன் மூசா உருவத்தில் வந்தது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அவன் நிச்சயம் மூசாவாக இருக்க முடியாது. மரண விளையாட்டில் வென்றதற்கு விருந்து தருவதாக சொல்லி நீ விரைந்து சென்று அவனை இங்கு அழைத்து வா. போ, தாமதிக்காதே. வேறென்ன பிரச்சனை? கிளம்பு. சத்தியம் காப்பதற்காக அவன் வெற்றியை மதித்து எல்லோரையும் விடுதலை செய்து விட்டேன். பாவி பூதமே, என் மானத்தையும் வீரத்தையும் ஒரு கொடி பையனிடம் அடகு வைத்து விட்டாய். இனி நான் எந்த முகத்தோடு தலை நிமிர்ந்து நடப்பேன்? நாம் உடனடியாக இருட்டு உலகத்துக்கு செல்வோம். சிறைகளை பாதுகாக்க வேண்டியவரை சிறையாக நிறுத்தானே, அவர்கள் தான் எங்கே? ரசா, அப்துலுக்கு உயிர் கொடு. என்ன நடந்தது? நீ எப்படி சிலையானாய்? அரசே, நான் மோசம் போய்விட்டோம்.
மூசா அழிந்து விட்டான் என்ற சந்தோஷம் எல்லாம் வீணாகி விட்டது. அப்படி என்றால் மூசாவை அழித்து விட்டதாக என்னிடம் கூறியது? என்னால் அழிக்கப்பட்ட மூசா நம்ம ஏமாற்றுவதற்காக அலாவுதீனால் உருவாக்கப்பட்ட பொம்மை மூசா. ஆனால் இங்கு இப்போது வந்தவன்தான் உண்மையான மூசா. வெட்கம், அவமானம்! சக்தி வாய்ந்த அலாவுதீனை பூதரோகத்திலிருந்து விரட்டிய நம்மால் நம்மிடத்திற்கு வந்து சேர்ந்த மூசாவை அழிக்க முடியாமல் போய்விட்டது. அவனை சிறைப்பிடித்து சிலையாக்கி அவன் ஆயுளை பெற்றிருந்தால் என் அரியாசனம் என்னை விட்டு போகும் நிறைவேறாதே. நமக்கில்லாத சக்தி அந்த பொடி பூதத்துக்கு மட்டும் எப்படி வந்தது? அமைச்சர்களே, இனி உங்களுக்கு உறக்கம் கிடையாது. அடுத்த அமைச்சரவை கூடும் போது மூசாவை அழிப்பதற்கான வழியை ஒவ்வொருவரும் கூற வேண்டும். இல்லையே உங்களை நானே அழித்து விடுவேன். அப்துல், நீ இவ்வளவு உயரமா வளர்ந்திருக்கிய, வளர வேண்டிய மூல வளரலையா? எல்லாமோ உண்மை மூசா பொய் மூசான்னு உளறிக்கிட்டு ஏயா உயர வாங்குற? அமைச்சரே, இங்க வரும் மன்னர் மைதீன் நாமெல்லாம் தூங்கக்கூடாது, நாளைக்கு வந்து எதை சொல்லுங்க எதை சொல்லுங்கன்னு உளறிட்டு போறாரு. நீர் என்ன பண்ணலாம்னு உத்தேசம்? நீங்கள் தான் யோசிக்க வேண்டும் ஐயா. எது? நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். நாங்க தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, வாய முடியுமா? நீ சொல்லு. படுத்துக்கிட்டே யோசிக்கலாம். ஏன் யோசிச்சுக்கிட்டே படுத்த என்ன? ஏதாவது பண்ணி சொல்லுங்க ஐயா. ஒற்றுமையா இருக்கணும். அது எப்படி முடியும்? அதானே, நீங்களும் ஒற்றுமையா இருக்க கூடாது. சண்டை போடணும் தானே எங்க எஜமான் பாலுவோட விருப்பம்? அதுக்காக தானே நாங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம். பாருங்க இப்போ. அப்புறம் வேற எதுக்காக இந்த வெந்நீர் ஊத்தணும்?
டேய் மூசா பூதலோகத்துல மைதினோட ஆளுங்க அடி பின்னி எடுத்துட்டானுடா அதனால உடம்பல வலி குடிங்க எடுக்குதுடா சத்தம் போட்டு பேசடா ரொம்ப வலி எடுக்கும் போம்மா உடம்பு வலி வர நீ ஒத்தற குடுக்க வலிதான் ரொம்ப வலிக்குது இப்படி பேசினா நான் தூக்கி போட்டு போய்டுவேன் அம்மா அப்படிலாம் போய்டாதம்மா இனிமே நான் பேசவே மாட்டேன் உடம்பு வலிக்குதுமா என்னங்க இன்னும் உங்களுக்கு வலி போலையா ஏன் செல்லத்தை கொஞ்சமா வாடிச்சிருக்கானுங்க பின்னி எடுத்துருக்கானுங்க இந்த வலி போறதுக்கு 10 நாள் ஆகும் 10 நாளா ஓடுறா ஆ வாயே அம்மாடி நீ மார்க்கெட்டுக்கு போய் குட்டி ஆட்டுக்கால 4 வாங்கிட்டு வா இவனுக்கு சூப் போட்டு கொடுக்கணும் அப்பதான் இவனுக்கு வலி போகும் சரிட்ட நான் இப்பவே மார்க்கெட் போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வரேன்னே ஏ நீ போற மார்க்கெட்டுக்கு உன கால் வாங்க தெரியாது அப்பாதான் அனுபவசாலி சூப்பர் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வருவாரு இல்லம்மா சும்மா ரா உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாதா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வச்சனா கோழிக்கால் வாங்கிட்டு வாரு ஆமா தாத்தா எங்க ரொம்ப நேரமா காணாமே பாட்டி சீக்கிரமா தேடி பாறா யாராச்சும் கடத்திட்டு போய்ட போறாங்க வந்துட்டேன் யாரும் என்ன தேடவே வேண்டாம் நான் இங்க தான் இருக்கறேன் சரி சரி நீ மார்க்கெட்டுக்கு போய் 4 கால் வாங்கிட்டு வா என்ன கால் ஆட்டுக்கால் இவனுக்கு சூப் வச்சு கொடுக்கணும் பின்னி எடுத்துக்கானுங்க அதுக்கு முன்னால நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எது கால பத்தியா நான் இப்போ எங்க இருந்து வர தெரியுமா ஐயா உனக்கே தெரியாதா ஐயோ தாத்தா இப்போ நீங்க வீட்ல இருந்து தானே வரீங்க பூஜாரில இருந்து வரேன்டா எல்லாரையும் பத்திரமா பூலோத்து கூட்டி வந்ததுக்காக தேவதைகளுக்கு பூஜை போட்டு நன்றி சொல்லிட்டு வரேன் ஆ என் பேரன் தான எல்லாரையும் கூட்டிட்டு வந்தான் அப்புறம் நடுவுல எங்க வந்துச்சு தேவதை தேவதையோட துணை இருந்ததனால தான் மூசா வரவங்க எல்லாரையும் பத்திரமா பூலோத்து கூட்டி வர முடிஞ்சது அது உண்மைதா தாத்தா அது மட்டும் இல்லடா இப்போ தேவதை இன்னொரு விஷயமும் சொல்லிருக்கு என்ன தாத்தா பூலோகத்துல சில இடங்கள்ல எதிர்மறையான அதிர்வுகள் இருக்குமா அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆமா அந்த வைப்ரேஷன்ஸ் இந்த வீட்லயும் இதோட சுற்றுப்புறத்துலயும் இருக்குறதனால தான் நாம மைதினோட தொந்தரவுக்கு ஆளாயிருக்கோம் அப்போ நாம வீட்டை மாத்திட்டா எந்த தொந்தரவும் இருக்காது யாரும் நம்ம பக்கத்துலயே நெருங்கவே முடியாது அப்புறம் என்ன யோசனை புது வீட்டுக்கு போக வேண்டியதானே எல்லாருக்கும் இதுல சம்மதம் தானே ஆ எல்லாருக்கும் சம்மதம் தான்ப்பா எனக்கு மட்டும் தான் பா பிரச்சனை என்னடா இப்போ என்னால நடக்க முடியாது புது வீட்டுக்கு போணும்னா என்ன யாராவது தூக்கிட்டு போங்க போடா சோம்பேறி போங்கப்பா அம்மா என்னடா எனக்கு ஆட்டுக்கால் சூப் வேணுமா வாங்கி வந்து வச்சு தரடா when everybody has long hair the ribbon cuts his hair short when everybody has short hair the ribbon lets it grow long when everybody wears uniform the ribbon dresses this fantastic order when everybody wears the fantastic order the ribbon dresses is so black so bending in the company of dog lovers the ribbon expresses unspoken preference for cats in the company of cats lovers the ribbon puts in a good enna bathroom la illa ore or படிச்சிட்டிருக்கு ஆமா குள்ளர்களை உங்களை பிடிச்சிட்டு சொன்னது உண்மைதான் போல இருக்கு கௌரி மட்டும் தனியா இருக்கா சரி சமாதானம் பண்றேன் சொல்லி சண்டை கொஞ்சம் அதிகமாக்கிடுவோம் அப்பதான் இவங்க எப்பயும் ஒண்ணு சேர மாட்டாங்க கௌரி என்ன கௌரி பண்ணிட்டு இருக்க சமையல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கௌரி சமையல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற பின்ன என்ன உனக்குதான் தெரியல நான் படிச்சிட்டு இருக்கேன் பின் ஏன் கேக்குற இல்ல கௌரி சும்மா ஒரு பேச்சு கேட்டேன் இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டியே சரி நீ மட்டும் தண்ணியை பிடிக்கிற கௌதமிங்க இங்க பேர் எனக்கு எவனை பத்தியும் தெரியாது நீ என்ன பத்தி மட்டும் என்கிட்ட பேசு கௌரி கௌதம போய் டேய் பாலு என்ன பத்தி ஏன்டா அவகிட்ட கேட்டுட்டு இருக்க என்ன கௌதம் தம்பிய பத்தி அக்கா கிட்ட கேட்க கூடாதா அவ எனக்கு அக்காவே இல்ல நீ மட்டும் எனக்கு தம்பியா நீ எனக்கு தம்பியே இல்ல போ இல்லடி போட்டும் போ நான் போனும் நீ வேணா போ நான் போக மாட்டேன் நீ வேணா போ நீ போ நீ போடி நீதாண்ட போனும் நான் போக மாட்டேன் நீ தான் போனும் நான் போக மாட்டேன் நீ தான் போனும் நான் போக மாட்டேன் நீ தான் போனும் நீதாண்டி போனும் போடா ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொன்னதா எனக்கு தெரியும் அவனே கேளு இவனையே கேளு நான் சொல்ல மாட்டே இவனே கேளு நான் மட்டும் எதுக்கு சொல்லணும் ப்ளீஸ் வெயிட் உங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தராச்சும் சொல்லுங்க அப்பதான் என்ன பிரச்சனை தெரியும் கௌதம் நீ சொல்லு சரி என் மேல தப்பு இல்லாததுனால நானே சொல்றேன் அவன் பொம்மையை தள்ளி விட்டதுக்கு அவன் உங்ககிட்ட சாரி கேக்கட்டும் ஆனா
நீ அவன் அடிச்சதுக்கு நீ சாரி கேக்கணும். இல்ல நான் சாரி கேட்க முடியாது. அப்ப நான் மட்டும் எதுக்கு சாரி கேக்கணும்? எனக்கு உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல. போடா. நீ என் மூஞ்சியை பார்க்கிறதுக்கு என் மூஞ்சி என்ன எக்ஸிபிஷனா? நான் உன்ன மூஞ்சி பார்க்க சொல்லி கூப்பிடல. சரிதான் போடா. சரிதான் போடி. எப்படியோ நான் நடந்து நடந்துச்சு. ஆனா இன்னும் நல்லா அடிச்சுமான்னு பார்த்தா நடக்கலையே. மூசாவா 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 ஐயோ இந்த கோடி எது கூப்பிடுதா? மூசா வந்த காரியமே கெட்டுருமே. மூசாவா ஐயோ இவனு கூப்பிடுறானே. ஐயோ மூசா வந்து தொலைக்க போனா. மூசாவா மூசாவா Thank you.